13 ரன் வித்தியாசத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செம்மையான ஒரு வெற்றியை பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரோட ரெண்டாவது வெற்றியை பெற்றதும் இல்லாம நேற்று நடந்த போட்டியில எம்எஸ் தோனி கேப்டனா வந்து களமிறங்கின விஷயம் பயங்கரமா வந்து இணையதளத்துல வைரல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தோனி கேப்டன்சி பண்ணாலே கண்டிப்பா அந்த போட்டி வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ரசிகர்கள் எல்லாமே செம என்ஜாய்மெண்ட்ல வந்து இருக்காங்க. கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்குள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான ஒரு நம்பிக்கையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட கேப்டன் கெயின் வில்லியம்சன் முக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நேற்று நடந்த இந்த போட்டியில வந்து பவுலிங் அட்டாக் ரொம்ப மோசமா வந்து போயிருக்கு. கண்டிப்பா பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலிருந்தே பவுலிங் வந்து ப்ரெஷரா வந்து போட ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து நினைச்சதை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்ஸ்மேன்கள் ரொம்ப சிறப்பா வந்து ஆடினாங்க. எங்களால் எதுவுமே வந்து பண்ண முடியல. பவுலிங் அட்டாக் எல்லாமே சேஞ்ச் பண்ணியும் பார்த்தாச்சு, பட் எந்த ஒரு விக்கெட்டும் வந்து பலன் எங்களுக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மோசமாக வந்து அமைஞ்சது. கண்டிப்பாக 200 ரன்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு டார்கெட், எப்படியாச்சும் அதை சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் தான் வந்து வீரர்கள் வந்து களமிறங்கணும். ஆனால் வந்து ஆரம்பத்தில் ஒரு செம்மையான இன்னிங்ஸ் வந்து விளையாட ஆரம்பித்தோம். கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக் ரொம்ப சிறப்பாக கடைசி நேரம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணாங்க. இதனால் வந்து இந்த இன்னிங்ஸ் எங்களால் பெரிய அளவில் வந்து ஜெயிக்க முடியல. கண்டிப்பாக தோனி வந்து கேப்டனாக வந்து மீண்டும் களமிறங்கினது நினச்சேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே அவங்களோட பெஸ்ட்டான ஒரு இன்னிங்ஸ் வந்து நேற்று வந்து விளையாடியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு இந்த தோல்வி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கெயின் வில்லியம்சன் மிக நம்பிக்கையோடு இருக்காரு. ஸோ இதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.